ஹாய், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து சிங்கப்பூரில் கார்டன்ஸ் பை த பே அந்த இடத்த தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், நான் என்னென்ன பார்த்தேன், என்னென்ன இப்பொழுது நடந்து கொண்டிருக்குது, என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற சில இன்ஃபர்மேஷனோட உங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடம் வந்து June 2012 அப்போ வந்து திறக்கப்பட்டிருக்கு. இது வந்து இயற்கை பிரியர்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த இடம் வந்து ரொம்ப பிடிக்கும். கார்டன்ஸ் பை த பே வந்து இஸ் அ நேச்சர் பார்க், இயற்கை, அது நான் சொன்ன மாதிரி. இது வந்து 250 ஏக்கர்ஸ் கொண்ட நேச்சர் பார்க். இது வந்து சென்ட்ரல் ரீஜன் ஆஃப் சிங்கப்பூர் அங்கே வந்து அமைக்கப்பட்டுள்ளது. கார்டன்ஸ் பை த பே வந்து இஸ் அ பாப்புலர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இன் சிங்கப்பூர். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா வந்து இது வந்து அவ்வளவு இயற்கையாக, அவ்வளவு அழகாக இருக்கும். இந்த இடம் வந்து நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, 250 ஏக்கர்ஸ் கொண்ட பார்க். ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த 3 இடத்திற்கு செல்ல மட்டும் வந்து கட்டணம் கட்ட வேண்டியதாக இருக்கும், டிக்கெட்ஸ் எடுக்கணும். அது என்னென்னா ஃப்ளவர் டோம், கிளவுட் ஃபாரஸ்ட் அண்ட் ஃப்ளோரல் ஃபேண்டசி. ஸோ இந்த 3 இடத்திற்கு உள்ளே செல்வதற்கு மட்டும் வந்து நீங்கள் டிக்கெட்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் டிக்கெட்ஸ் எடுத்து அதை போனாலும் வந்து நீங்கள் வந்து அந்த ரிக்ரெட், அந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு இருக்காது. ஏன்னா வந்து அந்த 3 இடமும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸிபிஷன் நடந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு சீசன்லேயும் ஏதாச்சும் ஒரு ஃப்ளவர் புதுசாக வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு எக்ஸிபிஷனுக்காக நான் இங்கே வந்தேன். அந்த எக்ஸிபிஷன் என்னென்னா ரோஸ் ரொமான்ஸ் ஃப்ளோரல் எக்ஸிபிஷன். அது பார்க்கறதுக்கு தான் நான் இங்கே இன்றைக்கி வந்திருக்கேன். ரோஸ் என்ற வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமே வந்து உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும், இது ஏதோ ரோஸ் வகையை சேர்ந்த எக்ஸிபிஷன். ஆமாங்க, 70 வெரைட்டிஸ் ஆஃப் ரோசஸ் ஃப்ரம் இட்டாலி இங்கே வர வைக்கப்பட்டு, அதாவது வந்து இங்கே வந்து சிங்கப்பூரில் வந்து அரிதாக காணப்படும் ரோஜா பூக்கள் எல்லாமே அங்கே இருந்தது. அதுவும் இல்லாமல் இது வந்து க்ளோஸ்ட் ஏர்கான் பிளேஸ்னால வந்து அந்த நறுமணம் வந்து நம்மளை சுற்றி இருக்கும்பொழுது ரொம்ப அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கு வந்து அதாவது சிங்கப்பூரை விட்டு வெளியே போகாமலே வந்து ஒரு இத்தாலியில் இருக்கும் அந்த ஃபீலிங் வந்து இந்த இடம் வந்து கண்டிப்பாக கொடுத்தது. சிங்கப்பூர் இஸ் அ கார்டன் சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. அது வந்து எவ்வளவு உண்மை அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த கார்டன்ஸ் பை த பேக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். சிட்டிக்குள்ளே ஒரு கார்டனா இல்லாட்டியும் கார்டனுக்குள்ளே ஒரு சிட்டியா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு தோணும். நான் வந்து இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்து வந்து கடைசி நாள் தான் சென்றேன், 12 June 2022. ஸோ அன்னைக்கு தான் இது வந்து கடைசி நாள், அதாவது போன வாரம் தான் நான் இந்த எக்ஸிபிஷனுக்கு போனேன். அப்போ வந்து எனக்கு வந்து நிறைய டூரிஸ்ட்டை பார்க்க முடிஞ்சுது. கோவிட்க்கு அப்புறம் வந்து நான் இப்போ தான் வந்து நிறைய டூரிஸ்ட்டை பார்க்குறேன். ஸோ என்னமோ வந்து திருப்பி நம்ம நார்மல் வாழ்க்கைக்கு வந்த மாதிரி, இட் பிரிங்ஸ் யூ த லைஃப் யூனோ, அந்த வந்து அந்த அந்த மிகப்பெரிய சந்தோஷம் வந்து எனக்கு உள்ளுக்குள்ளே இருந்தது. கோவிட்க்கு அப்போ வந்து நம்மளோட வாழ்க்கை முறையே வந்து நிறைய வந்து மாறி போயிடுச்சு. ஆனால் வந்து கோவிட் வந்து நமக்கு வந்து நல்ல வாழ்க்கையை வந்து நல்லா கற்றுக் கொடுத்துச்சுங்க. என்னென்னா வந்து எதையுமே நம்ம கிராண்டடுக்கு எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத நல்லா சொல்லி கொடுத்துச்சு. Thank you.
இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கேக்டஸைட். இதுவும் அந்த ஃப்ளவர் டோம் அதுக்குள்ளேயே தான் இருக்கும். ஆனால் வந்து இது வந்து மோஸ்ட்லி கேக்டஸ் வகையாகவே இருக்கும். இது வந்து வருடம் முழுவதுமே வந்து இது வந்து அப்படியே இருக்கும். இப்போ நம்ம வந்து ரோஜா பூ எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த பூக்கள் அந்த இடங்கள் மட்டும் அடிக்கடி அந்த ஃபெஸ்டிவல் அந்த சீசன் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பூக்களை வந்து மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்க, வீடியோவின் இறுதிக்கு வந்தாச்சு. ஐ ரியலி ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது வந்து ரோஸ் ரொமான்ஸ் ஃப்ளாரல் எக்ஸிபிஷன். நான் வந்து அந்த கிளவுட் ஃபாரஸ்ட்கோ இல்லாட்டியும் வந்து அந்த ஃப்ளாரல் ஃபேண்டசிக்கோ இந்த ரெண்டு இடத்துக்குமே அன்னைக்கு போகிறதுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா எனக்கு டைம் பத்தலை. ஸோ அதனால நான் அந்த இடத்துக்கு போகலை. நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் இந்த ரெண்டு இடத்தையும் பார்த்தேன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா? அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பபாய்.